ஒரு மதம் உண்மை என்றால் அது ஆன்மாவையும் ஆண்டவனையும் உண்மையையும் நம் உள்ளத்தில் காட்ட வேண்டும் இந்த கொள்கை அந்த கொள்கை என்று நானும் நீங்களும் ஊழிக் காலம் வரையில் வாதாடிக்கொண்டே இருக்கலாம் ஒரு முடிவிற்கு வரவே மாட்டோம் காலம் காலமாக மக்கள் வாதிட்டுக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்ன பயன் அறிவு அங்கே போகவே முடியாது அறிவின் எல்லைக்கு அப்பால் நாம் போக வேண்டும் மதத்திற்கான நிரூபணம் நேரடி அனுபவம் இதோ இந்த சுவர் இருப்பதற்கான நிரூபணம் அதை நாம் நேரடியாக காண்பதுதான் சுவர் இருக்கிறதா இல்லையா என்பதை பற்றி காலம் காலமாக வாதம் புரிந்தாலும் ஒரு முடிவிற்கும் வர முடியாது நீங்கள் நேரடியாக பார்த்தால் போதும் எல்லா வாதங்களும் அடங்கிவிடும் உலகில் உள்ளோர் அனைவரும் சேர்ந்து இந்த சுவர் இல்லை என்று உங்களிடம் சொன்னாலும் அதை நீங்கள் நம்ப மாட்டீர்கள் ஏனெனில் உலகில் உள்ள கொள்கைகள் கோட்பாடுகள் அனைத்தையும் விட மேலான சாட்சி உங்கள் கண்கள் என்பது உங்களுக்கு தெரியும் ஆன்மீக வாழ்வில் ஈடுபட விரும்பினால் முதலில் புத்தகங்களை எல்லாம் தூக்கி எறிந்துவிட வேண்டும் புத்தகங்களை குறைவாக படிக்கின்ற அளவிற்கு உங்களுக்கு நல்லது ஒரு நேரத்தில் ஒன்றை செய்யுங்கள் மூளையை குழப்பிக்கொள்வதே தற்கால மேலை நாட்டினரின் போக்காக உள்ளது ஜீரணிக்க முடியாத எத்தனையோ கருத்துக்கள் அவர்களின் மூளையில் முட்டி மோதிக்கொண்டு தெளிவான ஒரு நிலைக்கு வருகின்ற வாய்ப்பை பெறாமல் குழம்பி கிடக்கின்றன பல நேரங்களில் அது ஒரு நோயாகவே ஆகிவிடுகிறது இது ஒருபோதும் மதமாகாது இன்னும் சிலருக்கு நரம்புகளில் ஒரு கிளர்ச்சி வேண்டியிருக்கிறது அவர்களுக்கு பேய்க் கதைகளை சொல்லுங்கள் வடதுருபத்திலிருந்து அல்லது எங்கோ தொலை தொலைதூரத்திலிருந்து சிறகடித்து பறந்து வருபவர்களை பற்றியோ அல்லது வேறு வினோத உருவங்களில் வருபவர்களை பற்றியோ சொல்லுங்கள் அந்த உருவங்கள் மறைந்திருந்து உங்களை கவனிக்கின்றனர் என்றெல்லாம் கூறி அவர்களை உடல் புல்லறிக செய்யுங்கள் அவர்கள் திருப்தியுடன் வீடு திரும்புவார்கள் ஆனால் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் அவர்களுக்கு புதிய கிளர்ச்சி வேண்டும் அதற்கு தயாராகிவிடுவார்கள் இதைத்தான் சிலர் மதம் என்று கூறுகின்றனர் இது பைத்தியக்கார மருத்துவமனைக்கு போவதற்கான வழியாக இருக்கலாமே தவிர ஒருபோதும் மதம் ஆகாது இந்த பாதை வழியாக ஒரு நூற்றாண்டு காலம் நீங்கள் போவீர்களானால் இந்த நாட்டையே ஒரு பைத்தியக்கார விடுதியாக ஆக்கிவிடுவீர்கள் பலவினர்களால் ஆண்டவனை அடைய முடியாது இத்தகைய விறுவிறுப்பூட்டும் விஷயங்கள் எல்லாம் மனிதனை பலவீனன் ஆக்குகின்றன கால் விரலால் கூட அவற்றை தீண்டாதீர்கள் அவை மக்களை பலவீனப்படுத்துகின்றன மூளையை குழப்புகின்றன மனத்தை வலிமை இழக்க செய்கின்றன வாழ்க்கையை இழிநிலைக்கு கொண்டு செல்கின்றன